வணக்கம். மருந்தியல் அறிவு மலையில வச்சு தங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் சஜாத். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் பத்தி தான் போறோம். என்ன இன்ஜெக்ஷன் பண்ணோம், பிசப் 500 இன்ஜெக்ஷன் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த பிசப் 500 MG இன்ஜெக்ஷன்ல வந்து என்ன மருந்து இருக்கு, இந்த மருந்து வந்து எதுக்காக டாக்டர் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க, இதை சாப்பிட உங்களுக்கு என்ன பயன், உங்க உடம்புல போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜெக்ஷனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம சொல்லலான் இருக்கு. இன்ஜெக்ஷன் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஜெக்ஷன்ல என்ன மருந்து இருக்கு அப்படின்னா செப்ட்ரியாக்சோன் அப்படிங்கிற மருந்து இருக்கு. இந்த செப்ட்ரியாக்சோன் மருந்து வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு உடம்புல ஏதேனும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ்ல ஏற்பட்டிருந்தாலோ ஹார்ட்ல ஏற்பட்டிருந்தாலோ இல்ல வேற எந்த சம்பந்தமான வந்து யூரினரி ட்ராக்ல ஏற்பட்டிருந்தாலோ எங்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலும் போன்ஸில் ஏற்பட்டிருந்தா கூட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்காக இது வந்து பரிந்துரைக்கிறாங்க. இது வந்து சில சமயம் பிரெயினில் வந்து மெனின்ஜைட்டிஸ் அந்த மாதிரி ஏற்பட்டிருந்தாலோ லங்ஸில் நிமோனியா அந்த மாதிரி ஏற்பட்டிருந்தாலோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனையும் போக்குறதுக்கும் இது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி உங்கள் உடம்புல போய் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு பார்த்திங்களா, அது காரணமான பாக்டீரியாவோட செல் வால் இருக்கும் பார்த்திங்க, அவுட்டர் செல் வால் வந்து அவுட்டர் செல் வால் வந்து பிரேக் அவுட் பண்ணிடும். அவுட்டர் செல் வால் பிரேக் அவுட் பண்ணிட்டா அந்த பாக்டீரியாவோட உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப 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 கடினமாயிரும். அப்போ அந்த பாக்டீரியா வந்து அழிஞ்சு போயிடும். இப்படி தான் அந்த மருந்து உங்கள் உடம்புலேருந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து போகுது. இந்த மருந்து நீங்கள் எடுத்துட்டுருக்கீங்க, எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸு கை காலில் வந்து ஸ்வெல்லிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறமா இந்த ரேஷஸ் மாதிரி பார்த்திங்களா, அதாவது இந்த ஊசி போட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்களா தெரிய ஆரம்பிச்சிடும் போது அப்புறம் இந்த ரேஷஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ரேஷஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டயரியா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷனில் வந்து ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்வெல்லிங்கு அரிப்பு ரேஷஸ் வீக்கம் இந்த மாதிரியான ஏதேனும் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொன்னது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பக்க விளைவுகள்லாம் வந்து சில சமயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, சில சமயம் இந்த மாதிரி இந்த பக்க விளைவுகள் ஏற்படாமல் அப்படியே சரியாகவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, அந்த மருந்து வந்து நீங்கள் லிவர் பேஷண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கோங்க. லிவர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு இந்த மருந்தை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மருந்தை முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மருந்தை வந்து எடுத்துக்கலாமா வேணாமா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து டாக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இது வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அது குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ இந்த மருந்தை எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரோட கன்சல்டேஷன் ஒன்று இருக்கணும். ஆனால் ஏன்னா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பாதிப்பு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறமா அது ஆல்கஹாலோட எடுத்துக்கும் போது பெருசாக எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தெரில. மற்றபடி எடுத்துக்கலாமா வேணாமா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். இன்ஜெக்ஷனை வந்து டாக்டர் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த 4 கோர்ஸ் எடுத்துருங்க. பாதியில் வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சினாலும் அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறாமல் அவங்க எவ்வளோ நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்களோ எத்தனை இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ இன்ஜெக்ஷன் போய் போட்டுக்கோங்க, அதான் நல்லது. பிறகு நீங்கள் அதை எடுத்துக்கிறனால எதுவும் இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா சொல்லிங்க இந்த ரேஷஸ்லாம் உடனே சொல்லி பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா உடனே இந்த இன்ஜெக்ஷன் எடுக்க நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கணும். உடனே நீங்கள் இன்ஜெக்ஷன் ஸ்டாப் பண்ணி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. உடம்பு கழிக்கும்போது ரத்தம் எது வருது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸான எடுத்துக்கணும், அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அப்படி போச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அது ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அந்த இன்ஜெக்ஷனை ஸ்டாப் பண்ணுற டாக்டரை போனீங்க அப்படின்னாலே அவங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இருவாங்க, சரியாக வரும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது சும்மா சாதாரண சைடு எஃபெக்ட்டு, அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற கண்டிப்பாக சொல்கிறது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வெயின்லேயும் கொடுக்குறாங்க, மஸ்குலராகவும் கொடுக்குறாங்க. இன்ட்ரா மஸ்குலர் அண்ட் இன்ட்ராவினஸ் 2 வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த மருந்து நீங்கள் எடுத்துருக்கும் போது எதுவும் பக்கம் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிடணும், வெயிட் பண்ணக்கூடாது. மருந்தை நீங்கள் எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதோட ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் அதோட ஆக்ஷன் வந்து உடம்புல இருக்கும். உடம்புல இருந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டோஸ் போடணுங்கிறத வந்து கேட்டுட்டு
போடுங்க. இது வந்து உங்களுக்கு பதில் சரியான மாதிரி இருந்தாலும் இந்த மருந்தை நிப்பாட்டாமல் போடுங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா போதுமான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு நான் நினைக்கிறேன். இந்த மருந்து பார்த்தீங்கன்னா போதுமான தகவல்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் தகவல்கள் உங்களுக்கு தேவையான கமெண்ட் பண்ணிட்டு என்ன சஜஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பதில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பை, சீ யூ சோன்.